வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விட்டா சேனல். ஸோ இன்றைக்கி ப்ரோக்ராமோட இந்த அட்வர்ப் ஆஃப் மேனர் வந்து முடியுதுங்க, சரிங்களா? இந்த கிளாஸில் ஒரு நாலு வார்த்தை, அடுத்த கிளாஸில் ஒரு நாலு வார்த்தை, அதோட முடிஞ்சு அடுத்தது சப்ஜெக்ட் போயிடலாம். இந்த வாக்கிங் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லி கொடுக்கப்படுறது காரணமே அந்த வேர்பை நீங்கள் எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணலாம், அதுதான் நம்மளுடைய ஒரு எண்ணம். இப்படி தான் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஓகே, யாராவது ட்ரெயின்லேயோ அல்லது கார்லேயோ ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் அது 300-400 கிலோமீட்டர்ஸ் உட்காந்தே போயிருந்தோம்னா எரிச்சலாக வரும். இப்போ 8 மணி நேரத்துக்கு பிற்பாடு விமானத்தில் போயிருக்காரு அவர், சரிங்களா? ஒரே நிலையில், அதுவும் விமானம்னா கால்லாம் நம்ம நீட்டி இது பண்ணலாம் முடியாது. நம்ம ஊர் அரசு பேருந்து போக்குவரத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த அதை விட மோசமாக இருக்கும். ஏர்லைன்ஸ் போனதில்லை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படியே சிட்டிங்லேயே இருக்கும்போது ரொம்ப வலியாயிடும் கால். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு அவர் கால்களை நீட்டியிருக்கார், சரிங்களா? இப்போ அந்த அவர் எப்படி சொல்கிறாருன்னா, கால்களை நீட்டும் போது அவர் வழியுடன் என் கால்களை நீட்டினேன் அப்படின்னு சொல்கிறார். 8 மணி நேரம் விமானத்தில் அதே நிலையில் அமர்ந்த பிறகு நான் வழியுடன் என் கால்களை நீட்டினேன். ஸோ இங்கே நீட்டினேங்கிற வார்த்தைக்கு வந்து ஸ்ட்ரெச்சுடுங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வழியுடன்கிறதுக்கு பெயின்ஃபுல்லி, ஓகேவா? பெயின்ஃபுல்லி ஸ்ட்ரெச்சுடு, ஸ்ட்ரெச்சுடு, சரிங்களா? நீட்டமாக கொண்டு செல்வது. ஐ பெயின்ஃபுல்லி ஸ்ட்ரெச்சுடு மை லெக்ஸ். லெக்ஸ் எப்போ? ஆஃப்டர், பிறகு. ஆஃப்டர்னா என்ன? 8 மணி நேரம் விமானத்தில் அதே நிலையில் அமர்ந்த பிறகு, சிட்டிங் இன் த சேம் பொசிஷன் ஃபார் அண்ட் 8 hour ஃப்ளைட், ஜேர்னி கூட தேவையில்லை, ஃப்ளைட்னே போடுங்க. ஐ பெயின்ஃபுல்லி ஸ்ட்ரெச்சுடு மை லெக்ஸ் ஆஃப்டர் சிட்டிங் இன் த சேம் பொசிஷன், ஒரே நிலையில் எட்டு மணி நேரம் உட்காந்ததுக்கு பிற்பாடு பா காலை வலியுடன் நான் வந்து நீட்டினேன். இந்த பெயின்ஃபுல்லிங்கிற அந்த அட்வர்ப் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு வகையில் இது செயல்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபிசிக்கலாக சொல்லலாம், அதே உணர்வு பூர்வமாகவும் சொல்லலாம். உணர்வு பூர்வமாக எப்படி சொல்கிறது? இது சொல்லிவிடுவோம், சரிங்களா? எப்படி சொல்லலாம்? அவன் வேலைக்கு தகுதியற்றவர் என்பது வேதனையான விஷயம். முழு தகுதி உள்ளவனை போய் அவனுவோ வேலைக்கு தகுதியே இல்லைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது, கேட்குறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல. இட் இஸ் பெயின்ஃபுல்லி ஆப்வியஸ், சரிங்களா? ஆப்வியஸுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, இது வந்து எதுக்குன்னா அந்த பெயின்ஃபுல்லிக்கு உண்டான ஒரு உண்மையிலே வேதனை தருகிறது. ஆப்வியஸ்னா ஆப்வியஸ்லின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது சரி, அப்படியே உண்மையாக தெளிவாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் பெயின்ஃபுல்லி ஆப்வியஸ், இது உண்மையிலே மிகவும் வேதனையானது, வேதனையாக இருக்கிறது அப்படிங்க, வேதனையான விஷயம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். எது வேதனையான விஷயம்? தட் என்ன என்பதுன்னு வந்திருக்குல்ல, தட் He is not qualified. He is not qualified. அவர் தகுதி இல்லை, தகுதியற்றவர். He is not qualified. அது வந்து அந்த இடத்துல வந்து அது பேசிவ் வாய்ஸில் வருது. ஸோ ஹீ இஸ் நாட் குவாலிஃபைடு ஃபார் தி ஜாப், அந்த வேலைக்கு அவர் தகுதியற்றவர், தகுதியற்றப்பட்டவர் என்று சொல்வது வேதனையான விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், புவர்லி. போர்லி என்ன நினச்சிக்காங்க? காசு இல்லாத நிலைமை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கேன், ரொம்ப மோசமாக எழுதியிருக்கேன்டா, நான் டாப்பாக எழுதியிருப்பானுங்க. எல்லா குரூப்லேயும் இந்த மாதிரி ஆள் இருக்காங்க, டாப்பாக எழுதியிருப்பானுங்க. அது சான்ஸு ரொம்ப கஷ்டம்டா, பாஸ் பண்ணாலே பெரிய விஷயம், அவன் தான் ஃபஸ்ட் மார்க் வருவான். ஸோ ஐ ரைட் புவர்லி. இப்போ இதில் பாருங்கள், இறுதி தேர்வில் மாணவர்கள் பலர் மோசமாக எழுதினர். இதில் நான் வந்து சப்ஜெக்ட் வந்து ஃப்ரேஸில் கொண்டு வர போகிறேன். மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மாணவர்களில் பலர் மோசமாக எழுதினர் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, ரோட்டு எழுதினர் தானே, புவர்லி ஆன் த ஃபைனல் எக்ஸாம். ஓகேவா? எல்லாம் சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய கஷ்டமான சென்டென்ஸ்லாம்.
நெக்ஸ்ட் ஒன் ப்ராம்ப்ட்லி அப்படிங்கிற வார்த்தை. ப்ராம்ப்ட்லினா மிக சரியாக, சரியான நேரத்தில், ஆன் டைம்னு சொல்கிறோம்ல, நேரத்தை கூட்டம் உடனடியாக 2 மணிக்கு தொடங்கும், அதாவது சரியாக மிகச்சரியாக 2 மணிக்கு தொடங்கும் அப்படின்னா பாருங்க, அந்த மீட்டிங் வில் ஸ்டார்ட் ப்ராம்ப்ட்லி, யார் வந்தாலும் வராக்கட்டியும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு தொடங்கும், அட் 2 PM சம்திங் லைக் தட், ஏதோ ஒன்று. ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் ஃபார்மேஷன், கஷ்டம்லாம் கிடையாது. பட் நம்ம அந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இருக்குது. ப்ராம்ப்ட்லினா என்ன, மிக சரியாக, சரியான நேரத்தில், மிக துல்லியமாக, அந்த மாதிரியான ஒரு பொருள். அந்த வேர்பை வந்து அது தூண்டி விடுது, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் லாஸ்ட் ஒன், என் சகோதரி, யாருங்க, என் சகோதரி பொறுப்பற்ற முறையில் பணத்தை செலவு செய்தால் இப்போது அவள் நிறைய கடனில் இருக்கிறாள். இந்த சென்டென்ஸ்க்கு ஐ ஹாவ் டு கிவ் சம் மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். பணம் வந்துட்டாலே கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம பேசுவோம், விட்டுறக்கூடாதுங்கிற காரணத்தினால தான். இப்போ என்னென்னா, பொறுப்பற்ற நிறைய முறைகளுங்கிறத வந்து எப்படி சொல்லலாம்னா, ரெக்குவெட்டுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் அது கேட்டிருப்பீங்க, ரெக்குவெட்டு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான வார்த்தை தான். இதுலேருந்து அது வார்த்தை வந்துச்சா என்னன்னு தெரில. பொறுப்பற்ற அப்படிங்கிறதுக்கு ரெக்லெஸ்லி, சரிங்களா, நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சுதாரிப்புன்னு சொல்லுவாங்க. அது அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல, இங்கே அந்த வார்த்தைகள் எங்கள் பக்கத்தில் அது பயன்படுத்துவாங்க. சுதாரிப்பற்ற தன்மையில் இருப்பது, பொறுப்பற்ற தன்மையில் இருப்பது, பொறுப்பை உணராமல் இருப்பது. ஸோ மை சிஸ்டர் ஸ்பெண்ட், செலவு செய்தால், ஸோ மை சிஸ்டர் ஸ்பெண்ட் மணி ரெக்லெஸ்லி, என்ன அர்த்தம், பொறுப்பற்ற முறையில் ரொம்ப தாராளமாக எந்தவித கவலையும் இல்லாமல் பணத்தை செலவு செய்தால் இப்போது, அண்ட் நவ் ஷி இஸ் இன் எ லாட் ஆஃப் டெட், டெப்ட் இல்லை டெட், பி வந்து சைலண்ட், டெட் கடனில் இருக்கிறதுக்கு. ஒரு ஆள் வந்து கடனான நிலையில் இருந்தாங்கன்னா லாட் ஆஃப் டெட்டுன்னு சொல்லுங்கள், நிறைய கடன், சரிங்களா. சீசின் டெட்டுன்னு சொன்னால் அவர் கடனில் இருக்கிறார், நிறைய கடன்னா சீன் சீசின் லாட் ஆஃப் டெட், ஓகேவா. ரொம்ப ஈஸியான சிம்பிள் சென்டென்ஸ் தான். இதே மாதிரி ஒரு 4 வார்த்தைகள் அடுத்த கிளாஸோடு முடியுது. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.